அபுதாபியில் நடைபெற்ற AFC ஆசிய கோப்பை 2019 தொடரின் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி ஆரவிற்றது. AFC ஆசிய கோப்பை 2019 தொடரின் இரண்டாவது போட்டி அபுதாபியின் அல் நாயான் மைதானத்தில் சரியாக நேற்று மாலை 7 மணிக்கு தொடங்கியது. 8 ஆண்டுக்கு பின் இத்தொடருக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ள நிலையில் இந்திய அணி மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தனர். இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் குர்பிரீத் சிங் பந்தை அடித்து ஆட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆட்டத்தின் 4வது நிமிடத்தில் இந்திய அணிக்கு 1 கோல் அடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாய்லாந்து அணி வீரர்கள் அதை லாவகமாக தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இரு அணி வீரர்களும் விறுவிறுப்பாக விளையாடினர். ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் தாய்லாந்து அணி வீரர்கள் அற்புதமாக விளையாடி கோல் அடித்தனர். ஆனால் பந்து கோல் போஸ்டுக்கு மேலே சென்றதால் இந்திய அணி தப்பித்தது. இதையடுத்து ஆட்டத்தின் 26வது நிமிடத்தில் இந்திய அணிக்கு ஒரு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. அதை அருமையாக பயன்படுத்திக் கொண்ட இந்திய அணியில் சுனில் ஷெட்டரி அற்புதமாக ஒரு கோல் அடித்தார். இதைத் தொடர்ந்து ஆட்டத்தின் 31வது நிமிடத்தில் தாய்லாந்து அணியின் கேப்டன் திரசில் டாங்டா ஒரு கோல் அடித்து அசத்தினார். ஆட்டத்தின் 37வது நிமிடத்தில் இந்திய அணியின் சுனில் ஷெட்டரிக்கு கோல் அடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாய்லாந்து வீரர்கள் அதை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து ஆட்டத்தின் முதல் பாதியில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகள் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தனர். அடுத்து ஆட்டத்தின் 2வது பாதி தொடங்கியது. அடுத்த நிமிடத்தில், அதாவது ஆட்டத்தின் 46வது நிமிடத்தில் இந்திய அணியின் சுனில் ஷெட்டரை 2வது கோல் அடித்து அசத்தினார். இதையடுத்து ஆட்டத்தில் பயங்கர விறுவிறுப்பு கூடியது. இரு அணி வீரர்களும் ஆக்ரோஷத்துடன் விளையாடினர். ஆனால் ஆட்டத்தின் 58வது நிமிடத்தில் தாய்லாந்து அணியில் முதல் மாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் ஆட்டத்தின் 68வது நிமிடத்தில் இந்திய அணியின் அனிருத் தப்பா அற்புதமாக ஒரு கோல் அடித்தார். 73வது நிமிடத்தில் தாய்லாந்து அணியில் மீண்டும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. ஆட்டத்தின் 77வது நிமிடத்தில் இந்திய அணியின் ஆஷிஷ் குர்ணன் வெளியேற்றப்பட்டு JJ களம் இறக்கப்பட்டார். 79வது நிமிடத்தில் தாய்லாந்து அணியில் அடுத்த மாற்றம் செய்யப்பட்டது. இந்திய அணியின் JJ களம் இறங்கிய 2வது நிமிடத்தில், அதாவது 80வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து அசத்தினார். ஆட்டத்தின் 86வது நிமிடத்தில் இந்திய அணியின் பிரணாய் வெளியேற்றப்பட்டு ஜெர்மன் பிரீத் சிங் களம் இறக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து கூடுதலாக 3 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. அந்த 3 நிமிடத்தில் இரு அணிகளுமே கோல் எதுவும் அடிக்கவில்லை. இதையடுத்து இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது.